ஒருங்கிணைப்பாளரும் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளரும் கழக வளர்ச்சிக்காக பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியதன் அடிப்படையில் அதை தொடர்ச்சியாக தேர்தல் கமிஷன் சில கருத்துக்களை கேட்டிருக்கிறது. அந்த கருத்துக்களுக்கு ஏற்றவாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல வேண்டிய கருத்துக்களை தயார் செய்வதற்காக மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு வழக்கறிஞர் பிரிவுடைய செயலாளரும் துணை ஒருங்கிணைப்பாகிய நானும் மரியாதைக்காக திரு வைத்தியலிங்கம் அவர்களும் அதை பற்றி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். அது தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு பின்பாக எங்களுடைய தலைவரிடத்தில் எடுத்துச் சொல்லி முறையாக மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் வாயிலாக சொல்வதற்காக நடவடிக்கை எடுத்திருக்கிறார். என்னங்க அது நீண்ட காலத்திற்கு முன்பாகவே தொடங்கிவிட்டது, நடைமுறை நடந்து கொண்டிருக்கிறதே. அதிமுக முதல்வர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது தேர்தல் பணியை பற்றி இப்பொழுது செயல்படுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது சிறந்த முறையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு துணையாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் மற்றும் அமைச்சர்களும் துணையாக நின்று இன்று இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை, கொரோனா கடுமையாக உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தமிழகம் இந்திய துணை கண்டத்தில் ஒரு முன்மாதிரி மாநிலமாக இந்த அரசு செயல்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது தன்னுடைய பணியை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கட்சி பணியை தேர்தல் காலத்தில் எப்படி நாங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது ஆலோசனை செய்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்கின்ற கேள்வி உரிய காலத்தில் உரிய நேரத்தில் முறையாக தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் அனைவரும் இணைந்து பேசி முடிவெடுத்து முறையாக தலைமை கழகம் தலைமை இருக்கின்ற தலைவர்கள் அறிவிப்பார்கள். அதுவரையில் ஊடகங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாஜக தலைமையில் தான் கூட்டணி என்று யார் சொன்னது? அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் சொல்லியிருக்கிறாரா அல்லது அந்த ஒரே நிமிஷம் நான் பேசுறது கேளுங்க. அதற்கு அடுத்ததாக அந்த கட்சியுடைய இந்திய தலைவராக இருக்கின்ற நட்டா சொல்லியிருக்கிறாரா? நேற்று வரை ஒரு கட்சியில் இருந்தவர் அதற்கு முன்பாக இன்னொரு கட்சியில் இருந்தவர் ஏதோ அவர் ஒரு கட்சிக்கு சென்றால் அங்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் என்று சென்றிருக்கிறார். அவர் சொல்வதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. அல்லது அவருக்கு அந்த கட்சி தலைமை அதிகாரம் கொடுத்திருக்கிறதா? இதையெல்லாம் நீங்கள் அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தபடியாக நேற்று திரு முருகன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு முருகன் அவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட கூட்டணி யார் தலைமையில் அமர்ந்தது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்பதை திரு முருகன் அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். இனி அந்த கேள்விக்கு இடமில்லை. அது மட்டும் ஒரு இது, அது ஒரு இஷ்யூவா இல்லை. ஊடகங்கள் தான் அது பெருசாக செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அது முறையாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. நேற்று கூட மாண்புமிகு முதலமைச்சருடைய இல்லத்திலே நம்முடைய இளைஞர்கள் இளைஞர் பெண்கள் பாசறை மற்றும் ஐடி இது போன்ற நிகழ்ச்சிகள் கூட்டங்கள் ஆலோசனைகள் தொடர்ந்து இயக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அது ஒரு தொடர் நிகழ்வு. அடுத்த தேர்தலுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தேர்தலை சந்திப்பதற்குரிய அனைத்து செயல்பாடுகளும் முறையாக இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் தேவையில்லாத கேள்வி. நேற்று திரு முருகனே சொல்லியிருக்கிறார் அதிமுகவில் கூட்டணி இருக்கிறோம். அதுக்கு மேல என்ன வேணும்?